அனைவருக்கும் வணக்கம். இந்த பரிகாரப்பு காலையிலேருந்து எடுத்து மிகவும் வியப்பு வியக்கிற அளவுக்கு இருந்தது. இது வரைக்கும் நானும் நிறையா ஜோதிட பாடங்களை கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன், படிச்சிருக்கேன். இது மாதிரி ஒரு லாஜிக்கோட ஒரு பரிகாரத்தை சொன்னது வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் ரொம்ப பிரமிக்கத்தக்க வகையில் இருந்தது. அருமையான பயனுள்ள ஒரு பரிகாரம் இது. வந்து உண்மையிலே கேட்கும்பொழுது உடம்பெல்லாம் சிலுக்குது. கண்டிப்பாக இதில் இந்த பரிகாரம் நாம் செஞ்சு பார்த்து வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க. நம்ம வரக்கூடிய கிளைண்ட்டுகளுக்கு சொல்லி அவங்களும் இதில் வெற்றி பெறுவாங்கிற 100% நம்பிக்கை வந்திருக்கு. ரொம்ப மிகவும் பயனுள்ளதாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இதில் செஞ்சு எல்லோரும் சக்ஸஸ் அடைவாங்க. இந்த வகுப்பை இருக்கிற ஐயா வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது மிகவும் ரொம்ப உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். இது வந்து நிறைய, அதாவது ரொம்ப அதிக செலவில் பொருள் செலவில் பண்ணி அந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு இந்த ஏழை மக்கள் கீழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்காது. பட் ஆனால் அவங்க வந்து அவங்களும் வந்து இந்த இதை வந்து பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் பல வெற்றிகளையும் நன்மைகளையும் அடையிறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததுனால ஐயாவுக்கு மிகவும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. நல்லது. ரொம்ப தேங்க்ஸ். நம்மளுடைய 9 கிரகம் நம்ம உடம்புக்குள்ள எப்படி வந்து நம்ம ஜாதகத்தில் வானசாஸ்திரம் மேலே இருக்குது, பூமி கீழே இருக்குது, இந்த கிரகங்கள் எல்லாம் நம்ம கூட எப்படி வேலை செய்யுது, அது எந்த வழியில் வருதுன்னு உங்களுக்கு யாராவது தெரியுமா? 9 கிரகங்கள் ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த ஜாதகத்துக்கு 9 கிரகம் நல்லா இருக்குதுன்னு பார்க்குறாங்க. அப்போ அந்த 9 கிரகம் ஒரு மனிதனுக்கு எப்படியோ ஒன்று வேலை செய்யுது. ஒரு கிட்டத்தட்ட சுக்கரன் திசை முடிய, சுக்கரன் திசை வரப்போகுதுன்னா சுக்கரன் திசையில் சுக்கரன் பற்றி 30 மாதங்களாமா? அதுக்கு முன்னாடி என்ன திசை? அப்போ கேது திசை முடிஞ்சு சுக்கரன் திசையில் சுக்கரம் புத்தி வந்தோடனே எனக்கு வேலை செய்யலேன்னு அவங்க கேட்குறாங்களே, அதுக்கு காரணம் என்னென்னா கேது திசை முடியறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சுக்கரனோட திசைக்கு உண்டான அலைவரிசை நம்மக்கிட்ட வந்துட்டு இருக்குது. வந்து நம்மளுக்கு சுக்கரன் திசையில் சுக்கரம் புத்தி நாளைக்கு வருதுங்கிறதுக்கு அது எப்போவோ கிளம்பிடுது. எனக்குமா மழை வருதுன்னு எப்படி மேகம் மூட்டமாகி அப்புறம் தான் மழை வருது, அதுபோல் ஒரு கிரகம் நம்மளை நோக்கி வருது. சரி, இது வந்து நம்ம மேலே எப்படி படுதுன்னு தெரியணுமல்ல. 9 கிரகங்களுக்கு நம்மளுடைய உடம்பில் 9 துவாரங்கள் இருக்குது, அது வழியில் தான் வருது. புரிஞ்சுங்களாம்மா? அப்போது அந்த 9 கிரகங்களை காலையில் எழுந்திரிச்சு யாரெல்லாம் அந்த நவகிரகத்தினுடைய அந்த சிலைக்கு பொட்டு சந்திரம் வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்றாங்களோ அவங்கக்கிட்ட தான் அந்த நவகிரக தோஷம் இருக்காது. அது எல்லாரும் ஜோதிடர்கள் அந்த ஒரு சின்ன விக்கிரகம் ஒரு தட்டில் வச்சு எல்லாருமே ஒரு தண்ணி ஊற்றி கழுவி விக்கிரகத்துக்கு பொட்டு சந்திரம் வச்சு ஜோசியருக்கு முதல்ல நவகிரகத்தை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வர்றவங்களோட ஜாதகத்தில் இருக்கிற நவகிரகத்தை தொட்டைன்னா அவரோட கர்ம உங்களுக்கு வராது. என்னங்க ஐயா? ஏன்னா அவர் எத்தனையோ பாவம் பண்ணியிருப்பார். நம்மக்கிட்ட ஒரு 500 ரூபா ஜாதகம் கொடுத்து அந்த பாவத்தை கையில் கொடுக்குறாரு, ஜாதகத்தை கையில் கொடுக்கல. அப்போ எவ்வளோ பெரிய நம்ம சக்தி வாய்ந்தவங்கன்னு பாருங்க ஐயா. பெத்த உள்ளைய எந்த பக்கம் திரும்பாமல் வளர்த்தி வாழும் பண்ணி, யாருனே தெரியாத ஒரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி யாரை நம்புறாங்கன்னு சொல்லுங்களேன். ஜோதிடரை நம்புறாங்க. அப்போ நவகிரகத்தினுடைய தூதர்கள் ஜோதிடர்கள். அப்போ நவகிரகம் வந்து நம்மளகிட்ட வந்து பெரிய ராஜாவுக்கே நேரம் சரியில்லைனாலும் ஜோதிடர்கிட்ட வந்து கணிச்சு தான் ஆகணும். அப்போ ஆண்டவனுக்கு அடுத்த பவர் யார் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கள். அப்போ எவ்வளோ பெரிய மகத்துவமான சக்தி அது. அப்போ இதையை வந்து ஜோதிடம் ஒரு திடமாக சொல்லுங்கிறக்காகத்தான் ஜோதிடம்னு பேர் வந்தது. சோதிச்சு திடமாக சொல்லு, இது நடக்கும்னு சொல்லுங்கள். நீங்கள் கணிதம் தவறாக போயிருந்தாலும் கூட உங்கள் வாக்கு சித்தியாச்சுன்னா அது அந்த தேதி நடத்து. ஜோசியருடைய கௌரவத்துக்காகவாது அது நடக்கும். ஜோசியருடைய நம்மளுடைய பவர் அது இவர் சொல்லியிருக்கிறாரு. எத்தனையோ பேத்துக்கு நல்லது பண்ணவர். இவர் இந்த விஷயத்தில் தோத்துட்டாருன்னா ஊருக்குள்ளே கெட்ட பேர் ஆயிருன்னு வாக்கு பழிச்சாவது இந்த தேதியில் இடம் வாங்குவீங்கன்னு சொன்னால் கடவுள் நமக்காக அமைச்சு கொடுப்பார் அவர் ஜாதகத்துக்கு. அதனால தான் திடமாக சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இது ஜோசியம் கிடையாது, ஜோதிடம். ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஜோதிடம்னு பேர் வைக்கணும். நீங்கள் ஜோசியரான்னு கேட்டால் நான் ஜோதிடர்னு சொல்லணும். அது சோதிச்சு திடமாக சொல்லும். சாதகம் பார்க்க வர்றாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, நான் சாதகம் பார்க்க போகிறேங்கிறாங்க. அப்போ அங்கே என்ன தப்பு நடக்குது? உங்கள் வீட்டில் பாதகமாக போயிட்டுருக்கக்கூடிய வாழ்க்கையை அதை சாதகமாக்கிறதுக்காக சாதகம் பார்க்குறக்காக சாதகமாக வர்றீங்க. உங்கள் வீட்டில் பாதகமாக நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த ஜோதிடர்கிட்ட போகணும். அந்த பாதகத்தை சாதகமாக மாத்துறக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு ஜாதகக்காரர்கிட்ட வர்றாங்க, அதனால சாதகம் பார்க்க வர்றாங்க. இது கரெக்டுங்களா ஐயா? இதெல்லாம் சின்ன சின்ன அடிப்படை தானே. ஏன்னா அவங்களுக்கு பாதகம், ஒரு கீழே விழுந்து வண்டியில் அடிபட்டார், ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர்றார்.
ஒரு குடும்பம் பிரிஞ்சு போச்சு, ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராது. ரெண்டு பேரும் அடிதடி பண்ணிட்டாங்க, ஜாதகத்தை எடு. அப்போ அங்கே தான் பாதகம் நடக்குது. அந்த பாதகத்தை சாதகமாக மாத்திரக்கும் அவங்களுக்கு தெரியல. அதனால நம்மகிட்ட வர்றாங்க, நம்மகிட்ட ஜாதகத்தை கொண்டு கொடுத்தா அந்த நேர காலம் சரியில்லைம்மா. இதுக்கு இந்தந்த வழிமுறைகள் செஞ்சு போனீங்கன்னா இந்த பாதகம் சாதகமாக மாறுன்னு ஜோசியர் நீங்கள் ஜாதகம் பார்த்து சொல்கிறீங்க, அதான ரூல் கரெக்டுங்களா ஐயா? அப்போ இது உண்மைதானே? அப்போ நம்ம ஜோசியர் காலையில் எழுந்திரிச்சு அந்த நிம்மதியாக நீங்கள் உட்கார்ற இடத்துல உங்களுக்கு என்னென்னமெல்லாம் நவகிரகத்தினுடைய அந்த நட்சத்திரம், அந்த திதி, யோகம், கரணம், கிழமை, இதை காலையில் எழுந்திரிச்சு எந்த மந்திரம் சொல்கிறோமோ இல்லையோ இந்த பஞ்சபூத மந்திரத்தை சொல்லி அந்த சாதகத்தை நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்க பிரச்சனை உங்கள் மைண்டுக்குள்ளே நிற்கும். கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கும், இன்றைக்கு ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் அப்படின்னு எழுதி போட்டுருவோம். இந்த நட்சத்திரக்காரு, இந்த ராசி உள்ளவங்க, இந்த லக்னம் உள்ளவங்க இன்ன கேள்வி கேட்டு இங்கே வந்துட்டுருக்குறாங்கன்னு எழுதி போட்டுருவோம். அவர் பைக்குள்ள ஜாதகத்தை வச்சுருப்பார். அவர் வந்து பார்த்தோன்னே அவர் நட்சத்திரமா போர்டில் இருக்கும், அவர் ராசி லக்னமெல்லாம் போர்டில் இருக்குது. இவர் பயந்துட்டு உட்காந்துருப்பார், நம்மளோட ஜாதகம் கொடுக்கவே இல்லை, இங்கே எழுதி போட்டுக்கிறாரு தேதி வேறையான்னு. அப்போது மிராக்களாக இருக்குமா இருக்காதுங்களா? அந்த ரகசியம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? நீங்களே எழுதி போட்டு ஜோசியம் பார்க்கலாம் இல்லைங்க. இன்னைக்கு என்ன நட்சத்திரம் சொல்லுங்கம்மா? மிருகசீரிசம். சந்திரன் எங்கே போயிட்டுக்கிறாருங்க? திருவாதிரை போயிட்டுக்கிறாரு. இன்னைக்கு அப்போ திருவாதிரை நட்சத்திரம், இன்னைக்கு மிருகசீரிச நட்சத்திரம் இன்னைக்கு எத்தனை மணி வரைக்கும் இருக்குதுங்க? என்னங்கம்மா? 4:50 வரைக்கும் மிருகசீரிசம். அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா, மிருகசீரிசத்துக்கு உண்டான துணை நட்சத்திரம் எது? திரிகோணம். மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம், இந்த நட்சத்திரத்தை எழுதிருங்க போர்டில். அதுக்கு அடுத்து 4:50 மேலே நீங்கள் ஜாதகம் பார்த்துருக்கும் போது போய் மாற்றிட்டு இருக்க முடியாது. அடுத்து திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த நட்சத்திரத்தை எழுதிருங்க. அதுக்கு உண்டான மிதுனம், துலாம், கும்பலக்கணத்தை எழுதிருங்க. மிதுனம், துலாம், கும்பராசி எழுதிருங்க. இன்னைக்கு ஜாதகம் பார்க்க இவங்க மட்டும்தான் ஜோசியம் பார்க்க வருவாங்க, வேற யாரும் வரமாட்டாங்க. இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதன் தடுக்க முடியாது. எந்த நட்சத்திரம் இன்னைக்கு பிரபஞ்சத்தில் போயிட்டுருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் தன்னை பற்றி தெரிஞ்சுக்கோணும்னு நினச்சிட்டு இன்னைக்காவது நம்ம ஜாதகம் பார்க்க போகலான்னு பிரபஞ்சம் தூண்டி கரெக்டாக அந்த நட்சத்திரக்காரே உங்கள் முன்னாடி வந்து உட்காந்துருப்பாங்க. செக் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லைங்களா? என்னங்கம்மா? அம்மா சொல்லுங்கள். ஆ, லக்னத்தை சேர்ந்து எழுதிருங்க. மிதுனம், துலா, கும்பம், அதையும் எழுதிருங்க. ஏன்னா அந்த உயிர் அங்கே பிறந்திருக்கும். அதே போல் அன்னைக்கு மட்டும் அந்த திதி, நட்சத்திரம், யோக, கரணை எழுதிருங்க. இதில் இந்த அஞ்சில் ஒன்று அவங்க தான் இருப்பாங்க. இந்த பிரபஞ்சம் வந்து அவங்கள தான் கூட்டிகிட்டு வர, வேறு யாரையும் கூட்டிகிட்டு வராது. சரி, அவங்க என்ன கேள்வி கேட்டு வருவாங்கன்னு எழுதிட்டா இதை விட நீங்கள் இப்போ ஜெயிச்சிருப்பீங்களா ஜோசியத்தில்? எனக்குமா? அவங்க என்ன கேள்வி கேட்டு வர்றாங்கன்னு பிரசன்னத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்த சாதகத்திலேயே இதுக்கு தான் வந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சா? இது பிரசன்னத்தில் போய் தானே ஒரு சில விஷயம் அவங்க என்ன ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்கன்னு நம்ம பிரசனம் போட்டு சொல்லுவோம். பிரசனமே போடாமல் சொன்னால் பெரிய விஷயம் தானே? சரி, இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிரசனம் பார்க்காம அவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னு தெரியணும் இல்லைங்களா? கரெக்ட் தானுங்க? இப்போ இன்றைக்கி சந்திரன் மிதுனத்தில் போயிட்டுருக்குது, அப்படி தானுங்க? உங்கள் ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தில் மிதுனத்தை எந்த கிரகமெல்லாம் பார்க்குதோ அந்த கேள்வி தான் கேட்க வருவாங்க, வேறு எதுக்கு வரமாட்டாங்க. புரியுதுங்களாம்மா? இன்னைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய கோச்சார சந்திரனை உங்க பிறந்த ஜாதகத்துல மிதுன ராசியை எந்தெந்த கிரகம் எல்லாம் பாக்குது, இப்ப குரு பாக்குதுன்னு வச்சுக்கோங்க. கும்பத்துல ஒருத்தருக்கு ஜோசியம் பார்க்க வர்றாரு, அவருக்கு அஞ்சாம் பார்வையை எங்க பார்க்கும்? மிதுனத்தை பார்க்கும். அவங்க வந்த நோக்கமே குழந்தை பத்தி கேள்விதான். ஒரு சனி பாக்குது, தொழிலை பத்தி தான் கேள்வி. சூரியன் பாக்குது, அப்பாவோட பிரச்சனை என்றைக்கு தீரும், அப்பாவோட சொத்து எப்போ வரும். சந்திரன் தான் பார்க்குது, நான் என்னைக்கு தாயாக போகிறேன். புதன் பார்க்குது, நான் என்னைக்கு வந்து தாய் மாமனுடைய உறவு எனக்கு கிடைக்கும். இந்த கேள்வி தான் அந்த தூண்டுதல் வரும். இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டிங்கன்னா ஜாதகத்தை வாங்கும் போதே இன்றைக்கி போயிட்டுருக்கக்கூடிய கோச்சார சந்திரனை வெறும் ராசி கட்டத்தை நீங்கள் முதல் போட்டுக்குங்க. சந்திரனை மட்டும் போட்டுக்குங்க. அவங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் பார்க்குதோ அதை மட்டும் போடுங்க. ரெண்டு கிரகம், மூணு கிரகம் போடுவீங்களா? இந்த கேள்வியவே எந்திரிச்சு போக வரைக்கும் கேட்டுட்டு இருப்பார். இதுதான் அவருக்கு வேணும். எப்படி எப்படிங்கம்மா? இனிமேல் நீங்கள் அப்படி பார்க்குறீங்களா? இன்னைக்கு மிதுன ராசியை போ, அவர் மிதுன ராசியில் அவங்க வர்றவங்களோட ஜாதகத்தில் மிதுனத்தை மட்டும் அவங்க பிறந்த காலத்தில் எந்த கிரகம் பார்க்குதோ
அந்த கேள்வி தான் அவங்க கேட்க வந்திருப்பாங்க. நீங்கள் மாற்றி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஜோசியர் சரியில்லை பிரச்சனை. ஏன்னா அவர் வந்த நோக்கம் இது தான், இன்றைக்கி பிரச்சனையே இன்றைக்கி மிதனம் தான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா இனிமேல் இன்றைக்கு ஜோசியம் பார்க்க வரது நீங்கள் எழுதி போட்டுருங்க. அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தோன்னே இதுக்கு தான் வந்துக்குன்னு எழுதி போட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் ஓவராக போய் சொல்லணும்னா, வணக்கம் ஐயா, வணக்கம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக டெப்த்தாக உள்ளே போய் சொல்லணும்னா, கோச்சாரத்திலேயே இன்றைக்கி மிதனத்தை எந்த கிரகம் பார்க்குதுன்னு பாருங்கள். எல்லா கிரகத்துலேயும் எனக்குமா கோச்சாரத்திலேயே இன்றைக்கி போயிட்டுருக்கக்கூடிய சந்திரனை அந்த கோச்சார கிரகம் ஒன்று ரெண்டு தானே பார்க்கும். அந்த கேள்வி தான் இவங்களுக்கும் இருக்கும், அதையும் எழுதி வைங்க, இன்னும் சரியாக வரும். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களாம்மா? ஐயா உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போது என்றைக்குமே இன்றைக்கி பிறந்த நட்சத்திரத்தை மறந்துடாதீங்க. இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு ஜாதகம் பிறக்கக்கூடிய நாளாக தான். அப்போ இதையெல்லாம் நம்ம எழுதி வச்சுட்டா ஜோசியத்தில் தடுமாறாமல் ஜாதகம் பார்த்து சொல்லிடலாம். என்னங்க ஐயா? அப்போ இனிமேல் நீங்கள் இதைய ஒரு அடிப்படையாக நான் எதுக்காக இதை சொன்னேன்னா, எப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு தெரியாட்டையும் கூட நான் இந்த மெத்தேடில் பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்கள் இதை கையாண்டு பாருங்கள். என்றைக்காவது ஒரு நாள் அடுத்த மீட்டிங்கில் நான் சொன்ன நட்சத்திரமெல்லாம் எழுதி போட்ட மாதிரி வந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா அது உண்மையாச்சுன்னா உலகத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க. நீங்களும் சவரியம் தானே? என்னங்க ஐயா? இப்போ பாருங்கள், ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் வைத்தியமே எல்லா பக்கம் பார்த்து டாக்டர் கைவிட்டாங்க, இதோடைய பிறவியே இப்படித்தான், போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தினால மனநிலை பாதிக்கப்பட்டாங்க, இதுக்கு பரிகாரம் வேணுமா வேண்டாமான்னு சொல்லுங்களேன். ஐயா மனநிலை நல்லா இருக்கிறவங்களை எப்படியும் காப்பாற்றிடலாம், ஆனால் மனநிலை பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி அமாவாசை பௌர்ணமி ஆனால் அவருக்கு மைண்டு சேஞ்ச் ஆயிடுது, சட்டி போட்டு உடைக்கிறாரு, அதை போட்டு உடைக்கிறாரு, என்னால் எதுவுமே செய்ய முடியல, ரவுடித்தரம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க, இதுக்கு உண்மையான ஆதிகால பரிகாரம் வேணுமாங்க? ஐயா நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மனநிலை பாதிக்கப்பட்டுட்டாங்க, அந்த மனநிலை பாதிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும் தெரியணும் இல்லைங்களா? இந்த மனநிலை பாதிக்கப்படுறதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்களேன். போன ஜென்மத்தில் பைத்தியத்தை கட்டி வச்சு அடித்தால் இந்த பிறவியில் அவங்க மனநிலை அந்த குடும்பத்தில் ஒன்று பிறக்கும். அப்போ போன பிறவியில் பைத்தியத்தை வைத்தியம் பார்க்காம இந்த பிறவியில் எங்கேயாவது கொண்டு போய் காசியில் வெட்டுறதும் தண்ணியில் கொண்டு போய் தள்ளிடுறதும் அவங்கள அடிக்க சொல்லி கொடுத்துறதும் இப்படி அந்த குழந்தை வந்து அவமானமாக இருக்குது இந்த வீட்டில் வச்சுருக்க முடியும் சொல்லி ஓமில் கொண்டு போய் வெட்டுறதும் அவங்கள ஏதாவது ஒரு பண்ண சொல்கிறதும் இதெல்லாம் கர்மா வினையில் போய் சேருது. அப்போது அந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருந்தால் உங்கள் பாவத்தை குறைக்கிறதுக்காகத்தான் அந்த குழந்தையவே மனநிலை பாதிக்கப்பட்டு அதுக்கு பணிவடை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கர்மாவை கழிங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க கொண்டு போய் ஈஸியாக கொண்டு போய் அந்த உயிரை கொண்டு போய் கொன்றுறாங்க. அந்த பிறவியில் என்ன தான் நம்ம பண்ணாலும் அதுக்கு பரிகாரமும் அதிகாரமும் இல்லாதனால அடுத்தது அந்த குடும்பத்தில் யாரோ ஒரு வாரிசுகள் உருவானால் அது மனநிலை பாதிக்கப்பட்டு என்ன பாவம் பண்ணணும் எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சி அது ரொம்ப வேதனைப்பட்டு இந்த பிறவியில் வைத்தியம் பார்க்குறாங்க, குணமாக மாட்டேங்குது. இதுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு புண்ணியமான ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன், அதை போய் செஞ்சுட்டு வாங்க, அந்த குணமாயிரு. ஐயா திருநெல்வேலி பக்கத்தில் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்திர கோயிலில் எழுதிக்கிங்க. கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம், அது மட்டும் எழுதிக்கிங்க. அந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும்னு மட்டும் எழுதிக்கிங்க, மற்றதை நீங்கள் கவனிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், போதும் எழுதுனது போதுங்க ஐயா, ஒரு நிமிஷம் கவனிங்க ஐயா. இங்கே பாருங்கள் ஐயா, இதோட ஹிஸ்டரி கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. நான் ஏன் விஸ்வாமுத்திர ஆலயத்தை போட்டேன்னா, ராமருடைய அப்பா தசரதன் அவருக்கு குடும்ப ஜோசியர் தான் விஸ்வாமுத்தர். அவருக்கு வந்து ஜாதகம் பார்க்குறக்காக விஸ்வாமுத்தர் போயிருக்கார். விஸ்வாமுத்தர் போய் பார்த்து அந்த ஜாதகத்தை குழந்தை இல்லாதப்போ போயிருக்கார், தசரதனுக்கு குழந்தை இல்லாதப்போ போயிருக்கார். அப்போ குழந்தை இல்லாமல் போகும்போது உங்களுக்கு புத்திர தோஷம் இருக்குது, அந்த புத்திர தோஷம் புத்திர பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்குன்னு தசரதனுக்கு விஸ்வாமுத்தர் சொல்லியிருக்கார். அப்போ தசரதன் வந்து புத்திரயாகம் பண்ணி ராமர் பிறந்தார். இந்த ராமர் பிறந்தது மட்டும் இல்லை, ராமர் நீண்ட காலம் வாழ்ந்து அவர் வாழ்க்கையில் திருமணமாகி கடைசியில் அவருக்கு எத்தனையோ சோதனைகள் வந்துச்சு.
கடைசி நிலைமையில் ராவணனை கொல்ல வேண்டிய சூழலை வந்துருச்சு. அப்போ தன்னுடைய புத்தி இழந்து ஒரு நல்ல ஒரு ஈஸ்வரம் பட்டம் வாங்கின ராவணனை தன்னுடைய ராமனே வந்து கோபத்தால் தன்னுடைய புத்தியை இழந்து அவர் கொன்னுட்டார். இந்த கொன்ன உடனே யாருக்கிட்டையுமே அவர் போகலை, தவத்தில் உட்கார்ந்துருக்கு பகுது. அவர் எங்கெங்கேயோ விஸ்வாமுத்தர் பல இடத்துல போய் தவம் பண்ணியிருக்கார். இழந்ததெல்லாம் மீண்டும் வருவதற்காக தவம் பண்ணவர் ஒரே ஒருத்தர் விஸ்வாமுத்தர் தான். அதனால் விஜயாபதி கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கிணறு இருக்கும், அது கிணத்துல தண்ணி இருக்கும். அது தண்ணி கிடையாது, அவர் நடத்தின யாகம் நடத்தின யாக கொண்ட குழி, சரிங்களா ஐயா? அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ராமர் வந்து விஸ்வாமுத்தர் எங்கே தவம் பண்ணிட்டு இருக்கிறாரோ அங்கே ராவணனை கொன்னுட்டேன்னு சொல்லி அவரை நோக்கி கரெக்டாக விஸ்வாமுத்திரர்கிட்ட வந்து ராமரே வர்றார். எங்கே வர்றாரு? விஸ்வாமுத்திர கோயிலுக்கு வர்றார். அப்போ விஸ்வாமுத்திரர்கிட்ட வந்து சொல்கிறார், இந்த மாதிரி என்னுடைய அசுர கோபத்தால் நான் ராவணனை கொன்னுட்டேன், என்னுடைய மனநிலை இப்போ சரியாக இல்லை, இன்னும் நான் சரியாகவே இல்லை, எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணித்தான் நான் பிறந்தேன், அதனால் நான் இப்போ ஒரு தகாத ஒரு வேலை செஞ்சுட்டேன், எனக்கு புத்தி இழந்து நிற்கிறேன், இப்போ எனக்கு என்னுடைய மனநிலை சரியாகி என் குடும்பத்தோடு வாழ்வதற்கு முதல்ல எனக்கு ஒரு பரிகாரம் பண்ணுங்கன்னு சொன்னங்காட்டி அந்த கோவிலில் இருக்கக்கூடிய வரலாறு என்னென்னா, அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நவக்கலச பூஜை பண்ணுவாங்க. ஒன்றில் பால், ஒன்றில் பன்னீர், ஒன்றில் தேன், ஒன்றில் இளநீ, மஞ்சள் நீர், திருமஞ்சனம், அபிஷேகம் எல்லாம் ஊற்றி நவக்கலச பூஜை பண்ணி அந்த தலை அந்த தீர்த்தம் எடுத்து விஸ்வாமுத்திரருடைய மந்திரத்தை சொல்லி அந்த தீர்த்தத்தை எடுத்து அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மேலே ஊற்றுவாங்க. அதை ஊற்றி அந்த தோஷத்தை கழித்து கடலில் போய் குளிச்சுட்டு இந்த பக்கம் மூணு உருண்டு அந்த பக்கம் மூணு உருண்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து தலையை சுற்றி அங்கே ஒரு தில்லைக்காளி இருக்குது, அந்த தில்லைக்காளி கோயிலுக்கிட்ட திரும்பி பக்கம் போட்டு வந்துட்டால் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்கி அவருக்கு பைத்தியம் குணமாச்சு. அதுதான் விஸ்வாமுத்திரருடைய ஆலயம். இப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்க வரும்போது மனநிலை பாதிக்கப்பட்டாங்கன்னா இந்த கோவில் இனிமேல் சொல்லலாங்களா என்னங்க ஐயா? ஏன்னா இதை பற்றி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்கும் இந்த பரிகாரம் பொருந்துமா? விஜயாபதி விஸ்வாமுத்திர கோயிலுக்கு ஒரு முறை, அது பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே சாப்பாடு நைட்டு அன்னதானம் உண்டு, சாப்பாடு போடுறாங்க, எத்தனையோ மக்கள் வந்து நைட்டு தங்கியிருக்காங்க. அந்த இடத்துலேருந்து ஒரிஜினல் நிலாவை டைரெக்டாக உன்னால் பார்க்க முடியும். ஐயா, சூரிய நமஸ்காரம் இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, சந்திர நமஸ்காரம் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்களா? மதி யாருங்க? சந்திரன். அப்போ குழந்தைகளை எல்லாம் நல்லா படிங்க நல்லா படிங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுட்டு எப்படி? பௌர்ணமி அன்னைக்கு கொஞ்சம் மொட்டை மாடியில் போய் நிலாவை பார்த்தா மதி நுட்பம் வருமா வராதா? ஐயா, இனிமேல் குழந்தைங்க நீங்கள் எல்லாருமே நிலாச்சோறு ஊட்டுனதை மறந்துட்டீங்க, பரவாயில்ல. குழந்தையவாவது மதி நுட்பம் வேணும்னா அந்த நிலா பரிகாரத்தை ஒரு அரை மணி நேரம் மொட்டை மாடியில் துண்டை விரித்து தலகாணி இல்லாமல் படுத்து அந்த மதிங்கக்கூடிய அந்த சந்திரனை பார்க்க சொல்லுங்க, இந்த குழந்தைக்கு மதி வளர்ந்துடும். எப்படி? அப்போ சூரியன்ற நட்சத்திரம் தானே அந்த கர்மா. அப்போ சூரியன்கிட்ட உங்கள் ஜாதகத்தை காட்டுங்களே என்னங்க ஐயா? இப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் காலையில் சூரிய உதயத்தில் காமிங்க, ஒன்பது கிரகம் வேலை செய்யுமில்ல. அப்பா கரு நின்ற நட்சத்திரம், அப்பாவோட உயிர் கரு போய் கர்ப்பத்தில் போய் நின்ற நட்சத்திரம் வந்து அன்னைக்கு தான் கரு உருவாயிருக்குது. அதுதான் என்ன நட்சத்திரங்க? வெரி குட். வெளியில் வந்த நட்சத்திரம் யாரு? அப்போ தாய் தகப்பன் உருவாக்கி தாய் வெளியே கொண்டு வந்த நட்சத்திரம். இது ரெண்டு பேர்த்துடைய நட்சத்திரம் இதில் கனெக்ட் ஆகி தான் ஒரு குழந்தை. ஐயா, தர்ப்பணம் கொடுக்குறாங்கல்ல முன்னோர்கள் எல்லாம் தர்ப்பணம் கொடுக்குறாங்க. ஒரு பிண்டத்தை எடுத்துக்கொண்டு போய் ராமசாமி, குப்புச்சாமி, பொண்ணுச்சாமி இவங்கெல்லாம் முன்னோர்களுக்கெல்லாம் தர்ப்பம் மேலே வச்சு முன்னோர்களுக்கு மோட்ச தெய்வம் காமிக்கிறக்காக தர்பையை கையில் வச்சுருக்காங்க. இந்த தர்பை எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுதுமல்ல? இடில் செய் கதிர்கூடி எங்கே இருந்தாலும் இவங்கள் அமங்கலையேன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்படியே சொல்லி சொல்லி பல பெண்களுக்கு கல்யாணம் பண்ணாமல் அவங்கள ரொம்ப வீட்லேயே வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நர்ஸுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவேன். எப்படிங்கய்யா? நர்ஸுக்கு ஒயிட் ட்ரெஸ்ஸு.